உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. அப்ப அப்புறம்தான் நீ இடம் கொண்டு பெருகுவாய். இடத்தை விசாலமாக்கு. யார்கிட்ட சொல்றார் ஆண்டவர்? தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய், தீர்க்கதரிசின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு சென்னை சிட்டியில எல்லாருடைய வீட்டுடைய லெவல் நீங்க பார்க்கும் பொழுது, அவங்க வீட்டு லெவல் என்னவா இருக்குதுங்க? 200 ஸ்கொயர் ஃபீட், 200 சதுரடி வீடு கொண்ட விசுவாசிகள் இந்த சபையிலே உண்டு. 150 சதுரடி கொண்ட வீட்டு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இந்த திருச்சபையில் உண்டு. இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நான் உனக்கு ஒரு பெரிய வீட்டை தருவேன் என்று சொல்லவில்லை. இந்த வீட்டின் இடத்தை நீதான் என்ன செய்ய வேண்டும்? விசாலமாக்க வேண்டும். அப்ப வீட்டுடைய இடம் விசாலமாக்கப்படுவதற்கு நமக்குள் முதலாவது பெருக்கம் வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேணும். நான் 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சு, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், வாழ்ந்தேன், போனோம், முடிஞ்சு போச்சு, இப்படியே வாழ்ந்து செத்து போறேன்னா நீ அப்படிதான் செத்து போவ. எண்ணம் பெரிதாக இருந்து கர்த்தர் நாமத்தினாலே இந்த வாக்கு தத்தத்தின்படி நான் விசாலமாக்க போகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விசாலமாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றது, நீ இப்ப நான் செய்ய முடியாது, நான் பெருக்கத்தை கொடுக்கறதுக்கான மல்டிப்ளையிங், பெருக்கத்திற்கான எல்லா சொல்யூஷன்ஸ் நான் எல்லாத்தையும் உனக்கு அனுப்புறேன், அதற்கான விதிவிலக்கு என்னன்னு சொல்லித்தரேன், ஆனால் நீதான் கூடாரத்தை என்ன செய்யணும்? விசாலமாக்க வேணும். உனக்கு சின்ன ஒரு வீட்டிலிருந்து, ஒரு குறுகிய வீட்டிலிருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குத்தான் இருக்க வேணும். ஒரு 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 சுத்தம் இல்லாத, ஒரு ஒழுக்கம் இல்லாத இடத்தை விட்டு நீதான் பெரிதான ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குத்தான் வர வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீதான் விசாலமாக்க வேணும், கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார்.